புதுச்சேரியில் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த அரசு ஊழியரை மர்ம நபர்கள் ஓட ஓட அரிவாளால் வெட்டி கொன்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சின்னையாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். அரசு ஊழியரான இவர் நேற்று துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். வாழைக்குளம் பகுதியில் அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் கணேசனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் நிலை குலைந்த அவர் அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளார். ஆனால் மர்ம நபர்கள் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் கணேசனை ஓட ஓட விரட்டி வெட்டியுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய கணேசனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் மருத்துவம் பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகொலை செய்யப்பட்டவர் அரசு ஊழியர் மட்டுமல்லாது சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணனின் தீவிர ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது.